என் பெயர் எஸ் பட்டியப்பன். கிணத்துக்கடவு தாலுக்கா சட்டக்கல்புதூர் கிராமத்தில் நான் வந்து தக்காளி வந்து ஒரு 15 வருஷமாக வந்து அந்த ஹைபிரிட் ரகங்களால் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து புது புது ரகங்களை வர்றதை வந்து கம்பெனிக்காரரோ இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கோட தொடர்பு இருக்குது. அவங்களோட அறிவுரைப்படியும் பண்ணதுனால நல்லா வரும், நல்லா விளைச்சல் எடுக்கிறேன். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம ரகம் வந்து நல்லா தேர்ந்தெடுத்துக்கணும். அதை வந்து நாற்று பராமரிப்பு வந்து ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு, ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஆப்பிள் டைப்பு எல்லாம் இருந்தால் வந்து 8000 நாற்றுக்கு பக்கம் வேணும். அதை நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கெட் வாங்கிக்குவேணும். அது வந்து நம்ம வந்து இப்போ வந்து புது புது டெக்னாலஜியான புரோட்ட முறையில் வந்து நாற்று விட்டோம்னா வந்து நாற்றோட வயசு வந்து 25 நாளிலேருந்து 28-30 நாளுக்குள்ளே வச்சோம்னா அந்த நாற்று வந்து வேர் மெயின் வேர் வந்து அடிபடாமல் அப்படியே அந்த காயப்பிட்டோட வர்றதுனால வளர்ச்சி 5 வளர்ச்சி வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. அதை எப்படி நாற்று விடுறதுனா முதல்ல காயர் பிட்டு வாங்கிக்கணும். அதுக்கு சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா இதுலெல்லாம் வந்து விதை நேர்த்தி செஞ்சு அதில் ஒவ்வொரு சீடாக போட்டு நம்ம எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி அதையே 5 நம்ம பாலித்தீன் கவர் போட்டு மூடி வச்சுட்டு மறுக்கா நாளை எடுத்து வச்சிட்டோம்னா அதை எடுத்து பாதி நிழல் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒரு 20 நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமாக படுற மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கணும். அதே நாற்று வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டி அக்ட்ரா, ரிடோமல் அந்த மாதிரி பூ பங்கு சைடுகளை நம்ம நாற்றுல கொடுத்தோம்னா நாற்று வந்து வேர் வளர்ச்சி அதிகமாக நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம மறுக்கா அதைய வந்து நாற்று நடுறதுக்கு வயலில் வந்து நம்ம நல்லா ஓட்டிக்கணும். ஒரு 4-5 முறை நல்லா 5 கலப்பை இதெல்லாம் விட்டு ஓட்டிக்கணும். அதை வந்து அப்புறம் ரொட்டாவேட்டரை போட்டு மட்டம் பண்ணிவிட்டு சொட்டு நீர் பாசனம் வந்து மெயினாக இருந்தால் சொட்டு நீரில் வந்து தக்காளிக்கு வந்து சொட்டு நீராக இருந்துச்சுன்னா சீக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் மல்ச்சிங் சீட் போடுறதுனால வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது. களை வர்றதில்லை, களையினால் அது உரம் வேஸ்ட்டாகி போகுது. அதனால் இது வந்து மல்ச்சிங் சீட்னால களை இல்லாதனால உரம் வந்து வேஸ்ட் ஆகதில்லை. இதுதான் மல்ச்சிங் சீட்டு, இல்லாட்டி முடாக்குன்னு சொல்லலாம். இந்த சீட்டு வந்து 30 மைக்ரான் இருந்தால் தக்காளிக்கு வந்து 30 மைக்ரான் இருந்தால் தேவையானதாக போகுது. அதிக மைக்ரான் வாங்கினா நம்மளுக்கு எடை அதிகமாகுது, காஸ்ட் அதிகமாகி போயிடும். அதனால் ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 65 கிலோ வந்து 70 கிலோ வரைக்கும் தேவைப்படும். கிலோ வந்து 170 ரூபா இருக்குது. ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு பக்கம் இந்த பெட்டு போட்டு மல்ச்சிங் சீட்டு விரித்து பண்ணுறதுக்கு ஆகும். போட்டுட்டோம்னா ஆனால் களை வர்றதில்லை. அந்த ஈரப்பதம் ஒரே மாதிரி இருக்கிறனால பூ பிஞ்சு எல்லாம் வந்து அதிகமாக காய் பூத்திறன் அதிகமாக இருக்குது. போன வருஷம் போட்டுருந்தனால அதிக ஈல்டு எடுத்தோம். 70 சென்டில் வந்து போன வருஷம் போட்டதுனால ஒரு 40 டன் எடுக்க முடிஞ்சது. அதனால் இந்த மல்ச்சிங் சீட்டு வந்து இப்போ நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மானியமாகவும் கொடுக்குறாங்க. அதை எல்லோரும் வாங்கி பயன்படலாம். மழை அதிகமாக பேஞ்சிறப்பவும் வெயில் இப்போ அதிகமாக இருந்தாலும் இது வந்து மல்ச்சிங் சீட் இருக்கிறதுனால ஒரே டெம்பரேச்சர் தான், இதில் ஒரே வெப்பநிலை தான் இருக்குது இருக்கிறனால அதனால் வந்து செடியோட வளர்ச்சி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். மழைக்கும் மழை அதிகமாக பேஞ்சால் மல்ச்சிங் சீட் இல்லாமல் இருந்தால் வேர்க்கட்ட தண்ணி அதிகமாக போய் சீக்கு பூஞ்சானம் பேக்டீரியாவெல்லாம் தாக்கும். இது வந்து போடுறதுனால அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஒரு செடியிலேருந்து ஒரு செடிக்கு வந்து பரவுற பூஞ்சானங்கள்லாம் பரவுறதை வந்து தடுத்து போகும். இது அது பூஞ்சானமெல்லாம் நன்மை செய்யும் பூச்சிகள் போல் தீமை செய்யும் பூச்சிகள்லாம் இருந்தாலும் செத்து போயிருக்கு இந்த ஹீட்டு.
இந்த ரகம் வந்து இப்போ டிஎன்ஏலேருந்து அறிமுகப்படுத்துறதுக்காக இப்போ CTH1 சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்குறாங்க இந்த வாட்டி. இதை வந்து நிறைய வயல்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம கிணத்துக்கடவு பகுதியில் வந்து நம்மளுக்கு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. செடி வந்து மருந்து ஊற்றிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 30 நாளுங்கையில் வந்து இந்த இலை நம்ம வந்து பாம்பு வரின்னு சொல்லுவோம், இந்த இலையில் வந்து கோடு கூட இருக்குது, அதெல்லாம் வராமல் வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது, பக்க கிளைகளெல்லாம் நல்லா இருக்குது. இது அந்த மாதிரி செஞ்ச ரகம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போவே வந்து இது வந்து 28 நாள் ஆச்சு, இதோட கிளைகளையும் வேர் வளர்ச்சியும் பாருங்கள் நல்லா இருக்குது. தோட்டத்துக்குள்ள வந்து டெய்லியாக வந்து கருகள் இருக்கா பூச்சி இருக்கான்னு வந்து பார்க்கணும். தக்காளின்னா நம்ம குழந்தைய எப்படி வீட்டில் எப்படி பார்க்குறோமோ அதுதான், அதே மாதிரி தக்காளியும் வந்து டெய்லி காலையில் நம்ம தக்காளியை அதை வந்து பார்த்துட்டு போகணும். இலைக்கருகள் இலைப்பேன் அதிக வரும், அதே மாதிரி லீப் மைனான்னு சொல்லிட்டு அது வந்துச்சுன்னா அந்த இப்போ இலை கோட்டு புழுவுன்னு சொல்லலாம், அது வரும், அதை பண்ணலாம். அந்த காய் புழு வந்து பெரும்பாலும் தக்காளியில் வருது, ஆனால் அதிக அளவுக்கு கத்திரியோ மற்ற ரகத்தை மாற தக்காளியில் வந்து கம்மியாக வருது. அதுக்கு நம்ம காய் புழுவுக்கு வந்து மருந்து வந்து கொஞ்சம் கம்மி தான் வருது. பங்குசைடுகளும் பூஞ்சானங்கள் மட்டும் நம்ம மழைக்காலங்களில் வந்து அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னா தக்காளி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வரைக்கும் வச்சு காப்பாற்றி வருமானம் எடுக்கலாம். தக்காளி விலைங்கிறது வந்து நம்ம எப்பவும் சொல்ல முடியாது. போன வருடம் பார்த்தா இந்த டைம்லலாம் பார்த்தா நான் 14 கிலோ பாக்ஸ் வந்து 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் போச்சு. அது நம்ம தேவையை பொறுத்து விலை மாற்றம் வரும். அதே வந்து நம்ம தக்காளியினுடைய விலையை நிர்ணயம்ங்கிறது கொஞ்சம் சிரமம், ஆனால் நம்ம அதுக்கு வேண்டி தக்காளியை பராமரிப்பு வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா திடீர்னு என்ற விலை அதிகமாகலாம், அதை நம்ம அந்த நேரத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால் தக்காளி வந்து விலை இருந்தாலும் நம்ம பராமரிப்பு வந்து முக்கியமாக வச்சுக்கணும். இது ஆப்பிள் டைப்பு இருந்தால் கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே நம்ம பறிப்புக்கு எடுக்கலாம். 70 நாளுக்கு மேலே ஆகிரு பறிப்புக்கு 70 நாள்லேருந்து அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் 3 பறிப்புங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியும். அதையும் அதை எடுத்து தரம் பிரிக்கணும். தரம் பிரித்து இப்போ நம்ம இங்கேயெல்லாம் வந்து டெம்போ இருக்கிறனால அவங்க எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸு மார்க்கெட்டிங் கம்சன் மண்டிக்கு போகிறதுனால எங்களுக்கு இங்கே நாச்சிவாளையம் பக்கம் இருக்கிறனால நாச்சிவாளையம் மார்க்கெட்டுக்கு போயிடுது. அதனால் விற்பனைங்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் விலைங்கிறது வந்து நம்ம விவசாயம் ஒன்றும் நிர்ணயம் ஒன்றும் பண்ண முடியல, செலவு வரும். ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு 40 டன்னு கம்மி இல்லாமல் எடுக்கலாம். 40 டன்னு கிலோ 5 ரூபாய்னு போட்டாலும் கூட நம்ம அதை வந்து நஷ்டங்கிறதுக்கு இல்லை. 40 டன்னுக்கு நீங்கள் 5 ரூபாய் கிலோ ரேட்டு போட்டாலும் கூட நஷ்டங்கிறது வராது. அதனால் தக்காளி நஷ்டங்கிறதுக்கு இந்த வரைக்கும் நஷ்டங்கிறதுக்கு நாங்கள் பண்ணலை, என்னோட தோட்டத்தில் நான் பண்ணலை. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ஈல்டும் பராமரிப்பும் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம தக்காளி நஷ்டம் வராது. அதிக விலை விற்கிறப்ப லாபமாக எடுக்கலாம். அது நம்ம இது இல்லை. நாச்சிவளை மார்க்கெட்டுக்கு தக்காளி இங்கே பக்கம் அதாக இருக்குது, கிணத்துக்கடவு இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் ஆப்பிள் டைப்பு வந்து நாச்சிவளை மார்க்கெட்டு தான் வந்து ஆப்பிள் டைப்பு ரவுண்ட் டைப்பு எல்லாமே நல்லா போகும். கிணத்துக்கடவு வந்து இந்த ரவுண்ட் டைப்பு மட்டும்தான் போகும். நான் ஆப்பிள் டைப் எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் அங்கே வியாபாரிகள் வரதில்லை. அதனால் எங்களுக்கு இங்கே கிணத்துக்கடவு வந்து 14 கிலோமீட்ரு, நாச்சிவளை 8 கிலோமீட்ரு எங்களுக்கு பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு நாச்சிவளை மார்க்கெட்டு தான் எங்களுக்கு இருக்கும். புது புது ரகங்கள் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏதாலும் விளக்க உரை பயிற்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து வேளாண்மை துறையிலேருந்து அழைப்பு வரும், நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பயிற்சிகள் பற்றி இருக்கிறதுனால எங்களுக்கு தொழில்நுட்பங்களாக தெரியுது. எங்களுக்கு தெரியாத அவங்கள்கிட்ட கேட்டு சொல்லலாம். கல்வி நிறுவனத்தின் சார்பாக ஊரக வேளாண் அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் 90 நாட்கள் வந்துட்டு இந்த ஊரில் சட்டக்கல் புதூரில் வந்து தங்கி நாங்கள் பயிற்சி பெறக்கு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் எங்கள் குழு உறுப்பினர்கள். நாங்கள் மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பட்டிப்புனாப்பா வீட்டில் தங்கியிருக்கோம். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலாச்சு. இவர்கிட்ட நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நாற்று தக்காளி நாற்று வந்துட்டு நாம் வந்துட்டு எல்லாருமே மேட்டுப்பாத்தியில் போட்டு தான் வந்துட்டு பயிர் நடவிடுவோம். ஆனால் இவர் வந்துட்டு என்னென்னா புளித்தட்டில் போட்டுட்டு அதிலிருந்து வந்துட்டு நாற்று எடுத்து அதை பூஞ்சான் தொல்லை இல்லாமல் மற்றபடி வந்துட்டு
சம அளவு நாற்றும் அதிக வீரியம் உள்ள நாற்றாக வளர்த்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு நம்ம ஃபீல் வந்துட்டு மல்ச்சிங் ஷீட்டு, இது வந்துட்டு யாருமே வந்துட்டு இது வரைக்கும் பின்பற்றல, இந்த ஊரில் வந்துட்டு பின்பற்றவே இல்லை, இவர் மட்டும் போட்டிருக்காரு, போட்டுட்டு வந்துட்டு அதனால் நிறையா பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இதில் வந்து சந்தேகம், வேறு சந்தேகங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து தொழில்நுட்பம் வேணும்னா, என்னோடய பெயர் எஸ் பட்டியப்பன், சட்டக்கல் புதூர், என்னோடய தொலைபேசி எண் 99 65 78 21 22.